வெல்கம் டு எம்ஜே கிச்சன் தமிழ். நம்ம இன்றைக்கி என்ன சமைக்க போகிறோம்னா, முட்டை குழம்பு பண்ண போகிறோம். அதுக்கு நான் 4 முட்டை எடுத்திருக்கேன். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 2 ஸ்பூன் ஆயில் எடுத்துக்கலாம். எண்ணெய் சூடாகிட்டு ஒரு பட்டை 3 கிராம்பு எடுத்திருக்கேன். 1/2 ஸ்பூன் சோம்பு ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் வதங்கட்டும். நம்ம முட்டை குழம்புக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிடலாம். 5 ஸ்பூன் தேங்காய் எடுத்திருக்கேன். 2 ஸ்பூன் வத்தல் தூள், நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ப சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் சோம்பு, 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 ஸ்பூன் மல்லிப்பொடி, 1/2 ஸ்பூன் கரம் மசாலா பவுடர், 1 இனுக்கு கருவேப்பிலை சேர்த்து இதை நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். வெங்காயம் வதங்கிடுச்சு, கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக காயம் ஆட் பண்ணிக்கலாம். 2 பச்சை மிளகாய், 1 தக்காளி. இது நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ அரைச்சி வச்ச மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். 1 நிமிஷம் இந்த எண்ணெயில் இதை வதக்கிக்கலாம். 1/3 ஸ்பூன் புளி தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். 1/2 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணி நல்லா கொதிக்க வச்சிடலாம். குழம்புக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். மசாலா நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ முட்டையை ஆட் பண்ணிக்கலாம். முட்டையை தள்ளி தள்ளி ஊற்றுங்க. அப்படி கரண்டி போட்டு கிளறாமல் ஒரு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படி வேக வச்சிடலாம். கம கமன் வாசனையோட முட்டை குழம்பு ரெடி ஆகிட்டு பாருங்கள் எவ்வளோ அழகாக ரெடி ஆயிருக்குன்னு. இந்த குழம்பு ரொம்ப பிரமாதமாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.